ஹலோ, வெல்கம் பேக். திஸ் இஸ் பிரியா ஜெகநாத். இன்றைக்கி ஒரு நியூ வ்ளாக் ஃப்ரம் ஷார்ஜா. கரெக்டாக இங்கே 2 மணி. உச்சி வெயிலில் வீக்கெண்டதுமாக சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்து தூங்குறத விட்டுட்டு நாங்கள் எங்கே வெயிலில் கிளம்பி போகிறோம் நீங்கள் பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். துபாயில் நிறைய பேர் கோல்டு பற்றி விளாக் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஷார்ஜாலேருந்து துபாய் வரைக்கும் எங்கெங்கே எந்தெந்த கடையில் என்னென்ன கிடைக்கும், நாங்கள் எங்கே கோல்டு ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஷார்ஜா சென்ட்ரல் கோல்டு சூக். இது எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோல்டு சூக் இருக்குது. யூஷுவலாக துபாய் வரவங்க துபாயில் மட்டுமே கோல்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஷார்ஜாலேயும் நிறைய கோல்டு ஷாப்ஸ் இருக்குதுன்றத நீங்கள் பார்க்கலாம். இது ஷார்ஜாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோல்டு சூக். இங்கே 24 கேரட்டில் ஸ்டார்ட் பண்ணி 22, 21, and 18 கேரட்னு எல்லா கோல்டு கலெக்ஷன்ஸும் இங்கே கிடைக்கும். கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர் அண்ட் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இந்த சூக்கில் கூட்டம் இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த கடையிலெல்லாம் வந்து யார் வாங்குறாங்கன்னே தெரியல. முக்கால்வாசி இந்த ஊர்க்காரங்க தான் வாங்குவாங்க போல். ஆனால் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது இங்கே 21 கேரட். நம்ம எப்படி நம்ம ஊரில் 22 கேரட் போடுறோமோ அது மாதிரி இங்கே 21 கேரட் தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. இங்கே யூஏஇயில் கோல்டு எதுக்கு ஃபேமஸ்னா இந்த கோல்டோட பியூரிட்டியும் அண்டு இந்த கோல்டோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் எல்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ இந்தியாலேயும் துபாய்க்கும் கோல்டு வாங்குறதுல என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி துபாயில் கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,800 ரூபா. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி கோல்டு ரேட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,500 ரூபா. ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 700 ரூபா வித்தியாசம் வருது. நீங்கள் ஒரு பவுனுக்கு 5,200 ரூபா பக்கத்தில் சேவ் பண்ணலாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தது நாங்கள் போகிறது எங்களோட ஃபேவரேட் கோல்டு ஷாப்பிங் ஸ்பாட், கரமா சென்டர். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஷார்ஜாலேருந்து துபாய் போகிறதுக்குள்ள ரூட். ஷார்ஜா பார்டர் க்ராஸ் பண்ணி துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு போகிறது கரமா சென்டர். நாங்கள் எப்போ கோல்டு வாங்குறதா இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து தான் வாங்குவோம். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 8 இயர்ஸாக இங்கே தான் வாங்கிட்டுருக்குறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஷாப்ஸ் ஜாயலுக்காஸ், மலபார், பீமா, அப்புறம் தனிஷ்க், அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஒரே பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம். கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ரேட்டில் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு நான் சொல்லிட்டேன். இப்போது ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு உங்களுக்கு தனித்தனியாக வந்து கோல்டு ஷாப் பண்ணுறீங்கன்னா போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒன்லி 5% ஜிஎஸ்டி தான். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக வந்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது ஜிஎஸ்டி டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் கடையில் ஷாப் பண்ணும்போதே உங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வேட் ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வாங்கின பொருளை காமிச்சிங்கன்னா அதுக்குள்ளே டேக்ஸ் ரீஃபண்டை உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. இங்கே 1-2 ஷாப்பில் நீங்கள் நோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்ற போர்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஷாப்ஸ்லாம் நீங்கள் கோல்டுக்கு மட்டும் என்ன காசோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஜிஎஸ்டியும் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஷாப் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஷாப் மெகாஸ்டார் ஜுவல்லர்ஸ். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் அண்ட் மேக்கிங் சார்ஜும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் துபாய் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து ஷாப் பண்ணி பாருங்கள். இங்கே விசிட்டர்ஸாக வர்றவங்க எவ்வளோ கோல்டு கேரி பண்ணலாம் அப்படின்னா மேல்ஸ்க்கு 20 கிராம்ஸும் ஃபீமேல்ஸ்க்கு 40 கிராம்ஸும் அலௌடு. இந்தியன்ஸ் நிறைய பேர் ஷாப் பண்ணுறத இந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். ஒரே இடத்துல எல்லா ஷாப்ஸுமே அங்கே இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம பொறுமையாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஷாப் பண்ணிக்கலாம். இந்த கராமா சென்டருக்கு வெளியில் நிறைய எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த கராமா சென்டர் இருக்கிறது தேரா அப்படிங்கிற ஏரியாவில். இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், கோல்டு ஷாப்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் லைக் லூயி விட்டான், ஷெனல், பர்பரி, கூச்சி இந்த மாதிரி பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காப்பி பேக்ஸு, வாலெட்ஸு, ஷூஸு, சன்கிளாஸுமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையவே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் இருக்குது. நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஷாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கிறது தேராவில் இருக்கிற இன்னொரு சூக் ஏரியா. இது வந்து நியூ கோல்டு சூக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட். இங்கே ஆல்ரெடி நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது, பட் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். மேபி ஃப்யூச்சரில் ஃபுல்லாக இங்கே ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சுற்றி சுற்றி எங்கே திரும்பினாலுமே நீங்கள் பார்க்குறது கோல்டு ஷாப்ஸ் தான். ஆக்சுவலாக எங்கே போகிறதுனே தெரியல. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ கோல்டு ஷாப்ஸ் தாங்க இருக்குது. நீங்கள் விசிட்டராக வந்தீங்கன்னா துபாயில் இருக்கிற கோல்டு சூக் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் இருக்குதுங்க. ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் ப்ளஸ் கோல்டு ஷாப்பிங்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து சுற்றி பாருங்கள்.
துபாயில் இங்கே இன்னும் வின்டர் ஸ்டார்ட் ஆகலை. வின்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக நாங்கள் போகிறது த மெயின் கோல் ஸ்ட்ரீட், துபாய் கோல் சூக். இந்த கோல் சூக்கும் தேரால தாங்க இருக்குது. இங்கே நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த சூக்குக்கு. நாங்கள் போகிறது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், எக்ஸிபிஷன் மாதிரி. இங்கே கோல்டில் இல்லாத ஐட்டமே இல்லை. பேட்டு பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, டீஷர்ட்ஸு எல்லாத்தையுமே இங்கே கோல்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா என்னன்னே தெரியல, யார் வாங்குறாங்கன்னு தெரியல. இங்கே கிராம்ஸு பவுண்டில் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கிலோ கணக்கில் தான். நம்ம ஊரில் மீன் மார்க்கெட் மாதிரி இங்கே கோல்டு மார்க்கெட். தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் போடுறதுக்கு கூட இங்கே கோல்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெஸ் மாதிரி வாங்கி போட்டுப்பாங்க போல். இந்த ஊரில் கல்யாணத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் கோல்டு போடுவாங்க. நாங்கள் எப்போது இந்த சைடு வந்தாலும் இங்கே புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு ஷாப்ஸும் பெருசாக இங்கே ஷாப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட்டு சும்மாவான ஒரு வாக் போயிட்டு ரெண்டு சைடும் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு போகலாம். இந்த பர்டிகுலர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு போடுற மாஸ்க்கு கண்ணாடி இல்லாமல் கூடவும் கோல்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கோல்டு சூக்குக்குள்ளேயே நம்ம ஷாப் பண்ணுற மாதிரியான சில கலெக்ஷன்ஸ் உள்ள ஷாப்ஸும் இருக்குது. நீங்கள் ஜீரோ மேக்கிங் சார்ஜ், நோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போர்ட் போட்டு நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். ஆனால் பெருசாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் அங்கே அவைலபிளாக இருக்காது. பிளெயின் செயின்ஸ், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுனா இந்த மாதிரி ஷாப்ஸில் நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் பாரா இல்லைனா காயினாக ஷாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சீசன் டைம்ஸ்லலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸு, அப்புறமா ரேஃபல் ட்ரா கூப்பன்ஸ் எல்லாமும் கூட கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல வந்து கோல்டு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. பட் எங்களோட பர்சனல் ஃபேவரேட், நாங்கள் அடிக்கடி வந்து ஷாப் பண்ணுறது எல்லாமே இந்த பிளேசஸ் தான். நீங்கள் துபாய் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரீசெண்டாக துபாயிலேருந்து போன ஜப்பான் ட்ரிப் பற்றின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.